ஆன்மீக ரீதியாக இறைவனை உணர்தல் என்கின்ற அந்த நிலைக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அந்த குணரீதியாக அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறவர்கள் அப்படின்னாக்க சத்துவகுணம் மேலோங்கியவர்களாக இருப்பார்கள். சத்துவகுணம் மேலோங்கியவராக இருக்கிறவனுக்குத்தான் இந்த பிராமணத்துவம் என்பது சாத்தியம். அதாவது பிரம்மத்தை உணர்கின்ற நிலைக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிறான் என்று அர்த்தம். சத்திரியன் என்பவன் ரஜோகுணம் மேலிட்டவனாக இருக்கிறான், ஆன்மீக பக்குவமும் இருக்கிறது, ஆனால் ஆண்டவனை உணர்கின்ற நிலைக்கு தள்ளி இருக்கிறான். இந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு சிஸ்டம், அதாவது ஸ்பிரிச்சுவல் டிவிஷன். இந்த ஸ்பிரிச்சுவல் டிவிஷனை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லி விளங்க வைக்கிறேன். இதற்கும் பிறப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா, இது பிறப்பினால் முடிவு செய்யப்படுவதா, இந்த கேள்வி பலருடைய மனதில் எழக்கூடியது இயல்பு. அதனால சொல்லுகிறேன், இப்ப நாம சமுதாயம், இப்ப நம்ம எல்லாருமே இங்க இருக்கோம்னு வச்சுப்போம், ஆனா நம்மள பல பேர் பல விதமா பிரிக்கிறார்கள். அது எப்படியெல்லாம் பிரிக்கிறார்கள்? இப்ப நம்ம ஊர்லயே ஒரு பாப்புலேஷன் ஃபிகர் எல்லாம் எடுக்கலாம். அந்த பாப்புலேஷன் ஃபிகர்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியா, இதே ஜனங்கள், எங்க வீட்டுல 10 பேர் இருக்கோம், அந்த 10 பேர் மக்கள் தொகையை மொத்தமா கணக்கெடுக்கிற போது 100 கோடிக்கு மேல இருக்கக்கூடிய 130 கோடி பேரையும் அப்படி கணக்கெடுத்து பிரிக்கிறோம். யார் யார் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தன் வரான், அவன் என்ன விரும்புறான்னாக்க, எங்க குடும்பத்துல குடும்ப கட்டுப்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது, நாங்க என்ன ஃபேமிலி சேர்ந்தவர்கள் அப்படின்னா என்ன பண்ணுவான், அன்மேரீடு, மேரீடு பட் ஹேவிங் ஒன் சைல்டு, மேரீடு பட் ஹேவிங் 2 சில்ட்ரன், மேரீடு அண்ட் ஹேவிங் மோர் தேன் 3 சில்ட்ரன், இப்படி கணக்கு போட்டு நான் போறான்னு வச்சுப்போம். இது ஒரு டிவிஷன். ஆள் அதே தான், பாத்துக்கங்க, எங்க வீட்டுல 10 பேர் இருக்கும், அந்த 10 பேரையும் அவன் கணக்கெடுக்க வரும்போது எப்படி கணக்கெடுக்கிறான்னாக்க, எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிடுத்து, எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றவன் எத்தனை பேரு, ஒரு குழந்தை எத்தனை, ரெண்டு குழந்தை எத்தனை, மூணு குழந்தை எத்தனை, இது அவன் கணக்கு. அவன் போயிட்டான், அவன் வேலை அதோட தெரியும். அவன் என்கிட்ட நீ எத்தனை படிச்சிருக்கன்னு கேட்க மாட்டான், நீ எம்ஏ படிச்சிருக்கியா, நீ எம்எஸ்சி படிச்சிருக்கியா, நீ எந்த காலேஜ்ல படிச்ச, உன்னுடைய நாலேஜ் என்னங்கிறதெல்லாம் அவன் கேட்க மாட்டான், அவன் போயிடுவான். இன்னொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தன் வருவான், அவன் என்ன பண்ணுவான்னா, லிட்டரசி இல்லிட்டரசியை பத்தி அவன் பிரிக்கிறான். அவன் எங்க வீட்டுல வந்து என்ன கேட்பான், ஹவு மெனி பீப்புள் ஆர் லிட்டரேட், ஹவு மெனி பீப்புள் ஆர் இல்லிட்ரேட் அப்படின்னு இதே ஜனங்களை, இதே குடும்பத்தையும் அவன் பிரிப்பான். அப்ப நீ 8வது வரைக்கும் போயிருக்க, டிராப் அவுட்டு, 4வதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் போல, நான் SSLC அதோட சரி, நான் கிராஜுவேட்டு அதோட சரி, நான் போஸ்ட் கிராஜுவேட்டு, நான் டாக்டர் அப்படின்னு சொல்றான். இதே ஜனங்கள் அவன் எப்படி பிரிக்கிறான் பாருங்க. இன்னொருத்தன் வந்து பிரிச்சுட்டு போனா அவன் வேற விதமா பிரிச்சான், இவன் இப்படி பிரிக்கிறான். இன்னொருத்தன் அங்க இருந்து என்னுடைய இன்கம் எக்கனாமிக் லெவல்ல சர்வே பண்றான், அவன் அங்க இருந்து வந்து ஹவு மெனி பீப்புள் ஆர் பிலோ பாவர்டி லைன்னு கேட்கறான். பிலோ பாவர்டி லைன்லாம் என்னையா அப்படின்னாக்கா, அவனாவே ஒரு அமௌண்ட் சொல்லி இந்த அமௌண்ட்டுக்கு கீழே யாருக்கெல்லாம் சம்பாத்தியம் வருதோ அவர்கள் எல்லாம் பிலோ பாவர்டி லைன் அப்படிங்கிறான். அந்த மாதிரி என்னுடைய சம்பளம் அதுக்கு குறைவா இருந்தாக்க ஐ கமாண்ட்றது பிலோ பாவர்டி லைன். அதே வேறொத்தன் அவன் மரிச்சதுக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னா அவன் அப்புறம் இன்கம் டேக்ஸ் பேரா, ஆர் யூ என் ஐடி பிளேயர் அப்படிங்கிறான். அதை நீ பணம் கொடுக்குறியா கட்டுறியா? அப்ப ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுற லெவலு எத்தனை பேர், இன்கம் டேக்ஸ் கட்டுற லெவலுக்கு இன்கமே இல்லை அப்படிப்பட்டவன் எத்தனை பேர், எத்தனை பேரு சாதாரண இன்கம், எத்தனை பேரு ஒண்ணுமே இல்லாதவன், இப்படி அவன் கனெக்ட் பண்ணிட்டு போறான். நல்லா கவனிச்சிங்க, ஒரே செட் ஆஃப் பீப்புள், பட் யார் பாக்குறானோ அவனுடைய பார்வையில அவன் என்னை பிரிக்கக்கூடிய மெத்தடு வெவ்வேறாக இருக்கிறது. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம், எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸ், அதை நான் சொல்ல விரும்பல, இதோட உங்களுக்கு உதாரணத்துக்காக சொன்னேன். இப்ப மகரிஷிகள் நம்ம பிரிச்சிருக்கா, நல்லா கவனிச்சிங்க. இப்ப மகரிஷிகள் வந்து என் முன்னாடி நிக்கிறா, 10 பேர் நிக்கிறோம் நாங்க, அங்க இருந்து மகரிஷிகள் வந்து எங்களை பிரிக்கணும்னு பாக்குறா. அவன் என்ன பிரிப்பா, ஹவு மெனி பீப்புள் ஆர் 4th class, ஹவு மெனி பீப்புள் பாசிட் SSLC கேட்பா, ஹவு மெனி பீப்புள் ஆர் ஹேவிங் 1 lakh இன்கம், ஹவு மெனி பீப்புள் ஆர் லெஸ் தேன் 1 lakh, அதெல்லாம் கேட்க மாட்டான். அவன் என்ன கேட்பான், என்கிட்ட யார் கடவுளுக்கு பக்கத்துல இருக்கள்,
யாருக்கு ஆன்மீக முன்னேற்றம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஆங்கிள் தான் அவர்கள் பார்ப்பார்கள். நம்முடைய மகரிஷிகள் தான் இந்த வர்ண விபாகத்தை நம்முடைய சமுதாயத்துல பிரித்து வைத்தவர்கள். இப்ப அவ வந்து நிச்சயமா என் தோல் நிறத்தை வச்சு முடிவு பண்ணுவான. இப்ப நம்ம ஊர்ல ஒருத்தன் என்ன சொல்லிட்டு இருக்கான், இந்த வர்ண தர்மம்னா வர்ணம்னா கலர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சமஸ்கிருத டிக்ஷனரியை நீங்க புரட்டினீங்கன்னா வர்ணம்னா கலர்னு ஒண்ணு இருக்கு. இவன் என்ன சொல்லிட்டான், கொஞ்சம் சிவப்பா இருக்கிறவன்லாம் தன்னை பாப்பான் ஆரியன்னு சொல்லிக்கிட்டான். அதுக்கப்புறம் இந்த மாநிறமா இருக்கான்ல அவனெல்லாம் சத்திரியன்னு சொல்லிவிட்டானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருப்பா இருக்கான், மாநிறத்துக்கு விட மங்களா இருக்கானுங்க, அவன்லாம் வைசியன் விட்டானுங்க. இந்த அட்டக்கரியா இருக்கான் பாருங்க, இந்த பச்சை தமிழ்ன்னு சொல்லிக்கிறான். ரொம்ப அட்டக்கரியா இருந்தா அவனுக்கு பேர் பச்சை தமிழ்ன்னு பேர். தமிழ்நாட்டுல பச்சை தமிழ்ன்னு சொல்லிக்கணும்னா உன்னுடைய கலர் எப்படி இருக்கணுங்கிறது நீயே முடிவு பண்ணிடு. நீ பச்சை தமிழன்ங்கிற கிளாசிபிகேஷனுக்குள்ள வரணும்னா திராவிட இயக்கத்துக்கான உன்னை பச்சை தமிழன்னு ஏத்துக்கணும்னாக்க உன் தோல் அட்டக்கரியா இருக்கணும். நீ கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்துட்டு கருணாநிதி கலர் கூட இருக்கக்கூடாது. கருணாநிதி தோல் கலர் கூட இருந்தாக்க அவனுக்கு ஏதோ ஒரு காம்பினேஷன்ல தான் அவன் பிறந்திருப்பான் போல இருக்குன்னு ஏற்கனவே அவன் சந்தேகப்பட்டுட்டு இருக்கானே. எதுக்காக சொல்றேன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த கலரை வச்சு அவன் முடிவு பண்றான். என்ன கலரை? தோல் கலரை. இந்த சரீரம் அழியக்கூடியது, இந்த அழிவற்றது ஆன்மா. அழியாத ஆன்மாவை பற்றி பேசுவது மகரிஷிகள், அவர்கள் எழுதி வைத்த உபனிஷதங்கள், அவர்கள் சொல்லி சென்று இருக்கக்கூடிய ஆன்மீக நூல்கள். அதுல எல்லாமே ஆன்மாவுக்கும் இந்த பரமாத்மாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் அவர்கள் பேசுகிறார்கள். இந்த சரீரம் அனித்தியமானது, இந்த சரீரத்தை வைத்து அவர்கள் முடிவே செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கிற போது இந்த சரீரத்தை வச்சு நீ கலரை வச்சு நான் முடிவு பண்ணியிருக்கேன், அதற்கு பேர் தான் வர்ண விபாகம்னா பிராமணன்ல எத்தனை பேர் அட்டகரியா இருக்கானே? நீ சொல்ற அந்த பிராமணன்லயே அட்டகரி, மாநேரம், இந்த கொஞ்சம் கருப்பா இருக்கிறது, கருப்பம் வெளுப்பமா கலந்து இருக்கிறது, நல்ல வெளுப்பா இருக்கிறது, இவ்வளவும் இருக்கு. சரி, வடக்கத்துக்காரன் அத்தனை பேர் வெளுப்பா இருக்கானா? இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் வடக்கத்துக்காரன் எல்லாம் வெளுப்பா இருப்பான். இவன் எங்க ஊர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான், இங்க குண்டுசட்டியில குதிரை ஓட்டுற பயலுங்க. அவன் பஞ்சாபுக்கே போனது இல்ல. பஞ்சாபுக்கு போனாதான் பஞ்சாபுலயும் கருப்பு இருக்குங்கிறது அவனுக்கு புரியும், சிந்திலையும் கருப்பு இருக்குங்கிறது அவனுக்கு புரியும், ஹரியானாவில கருப்பா இருக்கிறவன் இருக்காங்கிறது அவனுக்கு புரியும். இவன் சொல்ற அங்க இருக்கிற பிராமணன்லையும் கருப்பு இருக்கான். இங்க மீனாட்சிபுரத்துக்கு மதம் மாற்றம் எல்லாம் நடந்த போது இங்க வாஜ்பாய் வந்திருந்தார், அவர் கூட ஒரு ஹரிஜன எம்பியை கூட்டிட்டு வந்திருந்தார். என் பக்கத்துல ஒரு ஹரிஜன தொண்டர் ஒருத்தர் என் கூடவே இருந்தார், கேவி லிங்கம்னு பேர் அவருக்கு. அவர் என் கூட இருந்தார், அட்டக்கரி. அவர் ஹரிஜன சமுதாயத்தை சேர்ந்தவர், எம்எல்ஏக்கு நின்று தோத்து போனவர், என்னுடைய விஸ்வ இந்து பரிஷத்துல என் கூட வேலை செஞ்சவர். அவரு அங்க இருக்கார். அவருக்கு ஹரிஜன் அப்படிங்கிறதுனால இது வந்து நீங்கெல்லாம் அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த அவர் எம்பி வந்திருக்காருயா அப்படின்னு ஏதோ அறிமுகப்படுத்தும் போது, ஏங்க அவர் அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதிங்கிறீங்க, ஹரிஜன்கிறீங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்ங்கிறீங்க, விளவிளையர்னு இருக்காருன்னு கேட்டார் இவர். இவர் கற்பனை என்னன்னா இவர் கலர் அட்டக்கறி, இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று தன்னை சொல்லிக் கொள்பவர், அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவர். அதனால அவர் என்ன நினைச்சிருந்தாரு, பாரத நாடு முழுக்க அட்டவணைப்படுத்தப்பட்ட ஜாதியில இருக்கிறவங்க எல்லாருமே கருப்பா இருப்பாங்கன்னு ஒரு முடிவு வந்துட்டாரு. அதனால ஹரிஜன எம்பின்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்தும் போது வாஜ்பாய் நேரத்துக்கும் அந்த எம்பி நேரத்துக்கும் வித்தியாசமே தெரியல, ரெண்டு பேரும் நல்ல சிவப்பா இருக்காங்க. அதனால இவருக்கு என்ன அர்த்தம், வாஜ்பாய் வெளுப்பா இருக்காரு, அவர் பிராமணருங்க, இவரை நீங்க ஹரிஜன் சொல்றீங்க, ஆனா அவரும் வெளுப்பா தானே இருக்காருன்னாரு அவர். யோ, நீ முதல்ல பேசுறத நிறுத்து, நீ இந்த மாதிரி சிந்திக்கிறத. வடக்கே இருக்கிற எல்லா ஹரிஜனும் வெளுப்பும் கிடையாது, கற்பம் கிடையாது, எல்லா நேரமும் எல்லா ஜாதியிலையும் உண்டு. நம்ம ஊர்லயும் முதலியார்ல வெளுத்தவன் இருக்கான், வன்னியர்ல வெளுத்தவன் இருக்கான், தேவர்ல வெளுத்தவன் இருக்கான், தேவர்லயே கருத்தவர் இருக்கார், தேவர்லயே மாநேரம் இருக்க, அட்டகரி இருக்க, அந்த மாதிரி எல்லா ஜாதியிலையும் இந்த வர்ணத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. முதல்ல அதை உன் மனசுல இருந்து எடுத்து எறியுன்னு நான் சொன்னேன் அந்த ஆளுக்கு. அதுக்கப்புறம்தான் அவருக்கு புரிஞ்சுது, வடக்கே இருக்கிறவங்கள்லயும் கருப்பு வெளுப்பு இருக்கு, அதுலயும் ஹரிஜனங்கள்லயே கருப்பு வெளுப்பு இருக்குங்கிறத அன்னைக்குதான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். எதுக்காக இதை சொல்றேன்னாக்க, இந்த தோல் நிறத்தை வச்செல்லாம் இந்த வர்ண விபாகம் வரல. ரெண்டாவது, இது சோசியல் டிவிஷனே இல்லை, சமுதாயத்தை பாகுபடுத்தி நான்காக வைக்கணுங்கிறதுக்காக வந்ததும் இல்லை.
ஒவ்வொரு இண்டிவிஜுவலையுமே நாம வந்து கடவுளை அடையிறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கிறார்கள் என்ற வர்ண விபாகம் ரிஷிகள் பண்ணது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவன் ஒவ்வொரு விதமா கணக்கெடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் எப்ப என்ன தனித்தனியா கணக்கெடுக்க முடியும் அப்படின்னாக்க, நாங்க லிமிட்டெட் நம்பர்ல இருந்தா அவன் கணக்கெடுக்கிறது ஈஸி. சப்போஸ் இப்ப அன்லிமிட்டெட் நம்பர்ல இருக்கோம்னு வச்சுப்போம் நம்ம எல்லாருமே. சப்போஸ் ஒரு 10,000 பேரை கணக்கெடுக்கணும், சர்வே எடுக்கணும்னாக்க அவனால அப்படி எடுக்க முடியுமோ? முடியாது. அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்க, பிற்காலத்துல ஒவ்வொருத்தனுடைய திறமையும் பார்த்து வேலை கொடுக்க முடியாதுங்கிற நிலைமை வந்தபோது, பிடெக் படிச்சிருந்தால் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு முடிவு பண்ணான். இப்ப பிடெக் படிச்சு குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் வச்சிருக்கிறவனாக்க அவனெல்லாம் அந்த நாலேஜ் உள்ளவனான்னு அர்த்தமா? கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமே. அதனால இவங்களே என்ன முடிவு எடுத்தாங்க, பிடெக் குவாலிபிகேஷன் இருந்தால் யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் ஜாப். அதுக்கப்புறம் இந்த பிடெக் அப்ளிகேஷனை வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு இன்டர்வியூன்னு ஒன்று நடத்தி அதில் முடிவு பண்ணுவாங்க. சமயத்தில் இந்த பிடெக் குவாலிஃபிகேஷன் இட் செல்ஃப் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் ஜாப், அதையே அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தாலும் கொடுத்துருவோம். இப்போ இந்த பிடெக் படித்தவனுக்கெல்லாம் இன்ஜினியரிங் தெரியும்னு அர்த்தமா? கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவனுக்கெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரியும்னு அர்த்தமா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவனுக்கெல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தெரியும்னு அர்த்தமா? இல்ல, வேற வழி இல்ல. ஒரு 10,000 பேரை நான் ரெக்ரூட் பண்ணி ஆகணும், அதுல 100,000 பேருக்கு வந்து அப்ளிகேஷன் டிரா பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தரையும் நான் டெஸ்ட் பண்ண முடியாது நாலேஜ் எவ்வளவு இருக்குன்னு. அதனால நானாகவே ஒரு டிசைட் பண்ணி இந்த குவாலிபிகேஷன் இருந்தால் தே ஆர் ஃபிட் டு அப்ளை, தே ஆர் ஃபிட் டு பி செலக்டட் அப்படின்னு நான் முடிவு பண்றேன்னா இல்லையா? இந்த மாதிரி ஒரு நிலைமை ஒரு ஸ்டேஜில் வருமா வராதா? வரும். அந்த மாதிரி வருகிற போதுதான் இந்த சத்துவ குணத்தினுடைய எல்லா குவாலிட்டிஸும் யார்கிட்ட இருக்கோ அவர்கள் எல்லோரும் பிராமணர்கள். இதை எப்படி முடிவு பண்றது? ஒவ்வொருத்தனையும் இண்டிவிஜுவலா என்னால இன்டர்வியூ பண்ணி எல்லாம் பண்ண முடியாது. அப்ப அவர்கள் என்ன முடிவு பண்ணார்கள், ஜீன்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜீன்ஸ்ல இருந்துதான் நிச்சயமாக அந்தந்த வழிமுறை வருகிறது. அதனால ஒரு சத்துவ குண பெண்ணும் ஒரு சத்துவ குண ஆணும் அவர்கள் ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டு பிறக்கிற பிள்ளை சத்துவ குணத்தோடய இருப்பான். ஒரு ஆன்மீகமான ஆணும் பெண்ணுமாக இருக்கிற குடும்பத்துல ஒரு ஆன்மீக மனப்பான்மையோடு தான் ஒரு குழந்தை பிறக்கும். அதனால அந்த மாதிரி பிராமணர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பிராமணர்கள் என்றே அழைப்போம். சத்திரியர்களுக்கு பிறந்தவர்களை சத்திரியர்கள் என்றே அழைப்போம். வைசியர்களுக்கு பிறந்தவர்களை வைசியர்களாகவே கிளாசிஃபை பண்ணுவோம். ஆனால் இது 100% ஒரு சிஸ்டம் நல்லது இல்லை. இந்த 100% இது கரெக்டா போகவும் போகாது. ஆனால் வேற வழி இல்லை. நான் தனித்தனியா வந்து அளந்து பார்க்க முடியாது. இப்ப ஜனகன் அவன் ராஜா, ஒரு சத்திரியன். எத்தனையோ சத்திரியர்களை பற்றி உபநிஷதங்கள்ல வந்திருக்கு. அந்த சத்திரியர்களுடைய குவாலிபிகேஷன், அந்த சத்திரியர்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னாக்க, சில பரம்பரையா பிராமண ரிஷிகளாக இருந்தவர்கள்ட்ட இருக்கிறத விட இவர்கள் இடத்துல குவாலிட்டி அதிகமாகவே இருந்தது. ஆனாலும் கூட இவர்கள் எல்லாருமே பை அண்ட் லார்ஜ் எப்படி டிசைட் பண்றது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜனகர் வித்தியாசமா இருக்கலாம், யாரோ ஒருத்தன் அப்படி இருக்கலாம். ஆனால் அதை வைத்துக் கொண்டு எல்லா சத்திரியர்களையும் முடிவு பண்ண முடியாது, எல்லா பிராமணர்களையும் அப்படி முடிவு பண்ண முடியாது. இது ஓவராலா நம்மளால அப்ளிகபிள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அது என்னன்னு கேட்டா, பை பர்த். அப்படித்தான் நம்ம ஊர்ல பை பர்த் இந்த பிராமணன் எப்படி வந்தான், பை பர்த் எப்படி சத்திரியன் வந்தான், அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பை பர்த் எப்படி கருணாநிதி பிள்ளை டிஎம்கே லீடர் ஆறார், பை பர்த் எப்படி அந்த ஸ்டாலின் பிறக்கிற பிள்ள பை வர்ச்சுவலி ஹவு ஹி பிகம் த லீடர், ஹவு த அதர்ஸ் ஆர் டிஸ்குவாலிஃபைடு, ஹவு த அதர்ஸ் ஆர் நாட் சோ கிவன் சோ மச் இம்பார்ட்டன்ஸ். இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? இப்ப டிஎம்கேல ஸ்டாலினை விட பெரிய திறமையானவனே கிடையாத. துரைமுருகன் ஸ்டாலினை விட திறமையான ஆளா இல்லையா? எல்லாருக்கும் தெரியும்ல. அப்ப துரைமுருகனுக்கு இல்லாத குவாலிபிகேஷன் இவனுக்கு என்னடா இருக்க? ஒன்னே ஒண்ணுதான், கருணாநிதி பிள்ளை. அந்த குவாலிபிகேஷன் இருக்கா இல்லையா? இப்ப அதே கருணாநிதிக்கு பிறந்தது ஸ்டெப்னியில பிறந்திருந்தால் அதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாதுங்கிறத ஸ்டாலினுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கோ அது கனிமொழிக்கு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? இதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடிகிற போது இந்த பிராமணனுக்கு பிறந்தது பிராமணன் தான், சத்திரியனுக்கு பிறந்தது சத்திரியன் தான்,
அதனால ஒரு சத்திரியனுக்கு பிறந்ததை நான் சத்திரியனாகவே கருதுவேன்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன இடைஞ்சல்னு எனக்கு புரியல. அதனால இது பர்த்னாலதான் வந்திருக்கான, இப்ப சமீப காலமாக இது பர்த்தாகத்தான் இருக்கிறது, பை பர்த் அலோன். அதுக்கப்புறமா இதை தனித்தனியா நான் போய் பார்க்க முடியாது, அதனால பயன்லார்ஜ் வச்சுட்டோம். இதுல ஏதாவது ஒன்னு ரெண்டு வக்கரமா இருக்கும், அது தப்பாவும் கூட இருக்கும். இதை விட சாஸ்திரங்கள்ல இதை ரொம்ப இன்னும் அதிகமாகவே போய் இந்த குணத்தின் அடிப்படையில் தானே சத்துவ குணம் பிரிடாமினா இருக்கிறவனைத்தான் பிராமணன் அப்படின்னு நாம சொல்றோம், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. அந்த குணத்துல இருக்கக்கூடியவர்கள் ஒரு சொசைட்டியில வாழ்கிற போது ரஜோகுணம் பிரிடாமினன்ட், அவனுக்கு என்ன ஒர்க் எடுத்துக்கிட்டா அவன் ரஜோகுணம் பிரிடாமினன்ஸை காப்பாத்திக்க முடியும், அவன் தமோகுண லெவலுக்கு எப்ப இறங்காம இருப்பான். சத்துவகுணம் பிரிடாமினா இருக்கிறவன் என்ன தொழில் செய்தால் சத்துவகுணத்தில் இருந்து வழுவாமல் இருப்பான். அதுக்காகத்தான் குண கர்ம விபாகசகா, நல்லா கவனிச்சுங்கோ, இட் இஸ் டிசைடட் நாட் பை குணகர்மா. மறுபடியும் நல்லா மனசுல வச்சுங்க, இது குணத்தினால் மட்டுமே முடிவு செய்யப்படுகிற ஒரு விஷயம். அந்த குணத்தினால் முடிவு செய்யக்கூடிய அந்த விஷயத்துல கர்மா எங்கேருந்து வருது அப்படின்னா, வாட் டைப் ஆஃப் ஜாப் ஹி ஷுட் டேக் டு அப்படிங்கிறது சொசைட்டில நான் வாழணுமே. இந்த சொசைட்டில பல வேலைகள் தேவைப்படுறது. இந்த சத்துவ குண பிரிடாமினா இருக்கிறவனுக்கு என்ன தொழில் கொடுக்கலாம், அவனை என்ன தொழில் செய்ய சொல்லலாம், ரஜோகுணம் பிரிடாமினா இருக்கிறவனுக்கு என்ன தொழிலை கொடுக்கலாம், அவனை எந்த தொழிலை செய்ய சொல்லலாம், வைசியனுக்கு எந்த தொழிலை கொடுக்கலாம். அதுலதான் பகவத்கீதையில சொல்லி இருக்கிற குணகர்ம விபாகசகாங்கிறது பொருந்துகிறது. மற்றபடி அதற்கும் தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை, அதற்கும் இந்த சமூக பாகுபாட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இது பியூர்லி ஸ்பிரிச்சுவல் கிளாசிபிகேஷன். தென் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆயிடுதுன்னு கேட்டாக்க, இது சோசியோ ஸ்பிரிச்சுவல் கிளாசிபிகேஷனாக மாற வேண்டிய அவசியம் வந்தது. தனி மனித ரீதியாக ஸ்பிரிச்சுவலி கிளாசிஃபைட் ஆஸ் எ பிராமணா, பட் பை ப்ரொஃபஷன் வாட் ஹி ஷுட் பி, வாட் ஹி ஷுட் டேக் டு அப்படிங்கறத முடிவு பண்ணும்போது சோசியோ டிவிஷனாக மாறுகிறது. அதனால இது சோசியோ ஸ்பிரிச்சுவல் கிளாசிபிகேஷன். இன்னைக்கு என்ன நான் சொல்றேன், மகாபாரத காலத்திலிருந்து ராமாயண காலத்திலிருந்து இது சோசியோ ஸ்பிரிச்சுவல் கிளாசிபிகேஷன் தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது, நாம பின்பற்றி கொண்டு இருப்பது. ஆனா இட் இஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்பிரிச்சுவல் டிவிஷன். அதுல இந்த சோசியோ அப்ளிகேஷன் ஏன் வந்ததுன்னா, அவன் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுதான் பிழைக்கணும், அவன் எந்த தொழிலை செய்ய வேண்டும், எதை செய்தால் அவனுடைய சத்துவகுண நிலையிலிருந்து அவன் வீழ மாட்டான். அதனால்தான் நீங்க பாத்துக்கணும், இந்த சத்துவகுணத்திற்கு ஏற்ற தொழில் மட்டும்தான் பிராமணன் செஞ்சாதான் அவன் பிராமணனாகவே இருக்க முடியும். இன்னைக்கு யாராவது உங்களையும் எங்களையும் பிராமணன் இருக்கான? இன்னைக்கு நீ பிராமணனா இல்ல நான் பிராமணனா சொல்லு பாப்போம். இன்னைக்கு பாரத தேசம் முழுக்க எல்லாரையும் எடுத்து கணக்கு போடுற ஒரு பிராமணன் நான் காமிச்சு போறோம், எனக்கு அதிகமா கூட வேண்டாம், ஐ வாண்ட் ஒன்லி ஒன் பிராமின் டுடே. ஏன் இல்ல? ஏன்னா ஒருத்தனுமே பிராமணத்துவத்தையே வாழலையே. நாம யாருமே பிராமணனா வாழாத போது எங்கிருந்து பிராமணன் உன்னை சொல்லிக்கிறது? இப்ப நீ எதுக்கா சொல்லிக்கிற தெரியுமா? உன்னுடைய ஸ்டேட்டஸை காப்பாத்திக்கிறதுக்காக உன்னை பிராமணன் சொல்லிக்கிட்டு உனக்கு பறிபோன சில உரிமைகளை, பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் சோசியல் ரைட்ஸ், ப்ரொஃபஷனல் ரைட்ஸ், அதை உனக்கு கிளைம் பண்றதுக்காக நீ பிராமணன் சொல்லிக்கிட்டு ஒரு ஆர்கனைசேஷனை வச்சு பிராமண சங்கத்துல இருக்கிறவன் தான் இந்த மோஸ்ட் அன்குவாலிஃபைடு பிராமணனே. இந்த பிராமணனுக்கு குவாலிபிகேஷனே இல்லாதவன் யாரானா இந்த பிராமண சங்கம் வச்சு நடத்திட்டு இருக்கானுங்க. பாருங்க, நீங்க எந்த ஊர்ல வேணா போய் எந்த பிராமண சங்கத்துல வேணா எந்த ஆபீஸ் பேரார வேணா எனக்கு காமிங்க, அவனுக்கும் பிராமணனுக்கு எவ்வளவு தூரம் நான் சொல்லிடுறேன். எவன் உண்மையான பிராமணன் இல்லையோ அவன் தான் இன்னைக்கு பிராமண சங்கமே நடத்திட்டு இருக்கான். அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அவன் தான் சிகரெட் பிடிக்கிறவனா இருப்பான், குடிகார பயலா இருப்பான், சீட்டாடுறவனா இருப்பான், ரோட்ல கண்ட விதத்துல பணம் சம்பாதிக்கிறவனா இருப்பான். அதை வச்சுக்கிட்டு அவன் பிராமண சங்கத்திலே ஒரு முக்கியத்துவத்தை அடைஞ்சிடறான். அவன் இந்த பிராமண சங்கத்துல எதனால முக்கியத்துவம் அடைஞ்சிருக்கான், அவன் காயத்ரி ஜபம் டெய்லி 1008 பண்றதுனால அங்க பிராமண சங்கத்துல இருக்கான். நல்லா கவனிச்சிங்க. அதனால இந்த பிராமண சங்கம், இந்த பிராமணர்கள் அப்படின்னு நாம சொல்லி இன்னைக்கு கிளாசிஃபை பண்ணிட்டு இருக்கிறவங்கல்ல, நான் என்ன சொல்றேன் முதல்ல எங்கிட்ட இருந்து ஆரம்பிப்பான், I am not a Brahmana. I am not a virtually a Brahmana by any meter.
நீங்க எந்த அளவுகோலை வச்சு பார்த்தாலுமே நான் பிராமணனே இல்லை. நான் என்ன பிராமணன் ஏன் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஐயர் மாமாக்கும் ஒரு ஐயர் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை, அதனால இன்னைக்கு நான் பிராமணன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், இந்த குவாலிபிகேஷனை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த பிராமணம் அப்படிங்கிறத நம்முடைய முன்னோர்கள் எப்படி கணக்கு பண்ணினா, இதுல நிறைய விஷயம் இருக்கு, நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கலாம். அதனால முதல்ல நான் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இருக்க, 5 மினிட்ஸ் மோர் நான் எடுத்துக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தாக்க, இப்ப சத்துவகுணம் பிரிடாமினா இருக்கிறவங்க யாருமே இன்னைக்கு வந்து ஜாதிகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காங்கிறது நெக்ஸ்ட் கேள்வி. ஜாதி பாகுபாடு வேறு, ஒவ்வொரு வர்ணத்திற்கும் ஜாதி பாகுபாட்டுக்கும் தொடர்பு உண்டானா, ஒரே வர்ணமே பல ஜாதிகளாக பிரிந்து உள்ளது, அதனால வர்ணத்துக்கும் ஜாதி பாகுபாட்டுக்கும் தொடர்பு உண்டு. அதே நேரத்துல ஜாதி பாகுபாடு என்பது வர்ண விபாகம் அல்ல. இப்ப உதாரணமா சும்மா அன்னைக்கே நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு லெக்சர்ல, மார்த்தான்னா யாரு, திரி வைஷ்ணவானா யாரு, சம்பிரதாய ரீதியில ஜாதிகள் எப்படி வேறுபடுகின்றன, ப்ரொஃபஷனலி ஜோஷின்னு தான் இருக்கான், நீங்க வடக்கெல்லாம் போனீங்கன்னா ஜோஷின்னு போட்டுப்பான், அந்த ஜோஷிங்கிறவன் என்னன்னா ஜோசியம் சொல்றவன் அர்த்தம், அதாவது ஜோசியம் பாக்குற குடும்பத்துல பிறந்தவன், சாஸ்திரத்திலேயே ரொம்ப பெரிய வித்வான்களா இருந்தவ பரம்பரையில வந்தவன், அவனுக்கு இப்ப ஒண்ணும் சம்பந்தமே கிடையாது. வாஜபேயாக என்னைக்கோ யாரோ ஒருத்தர் பண்ணினார், அந்த வாஜபேயாக பண்ணினதுனால ஒருத்தருக்கு வாஜபேயின்னு பேர் வந்தது, அந்த வாஜபேயருடைய குடும்பத்துல பிறந்து எத்தனையாவதோ தலைமுறையில வந்தவர் இந்த அடல் பிகாரி வாஜ்பாய், இவருக்கும் வாஜ்பாயத்துக்கு என்ன சம்பந்தம், அதனால இவர உடனே வாஜ்பாய் குடும்பத்துல வந்த பெரிய யாகத்துல பண்ணினவர்னு சொல்ல முடியுமா அவருக்கு? ஆனா ஏன் அந்த பேர் வந்திருக்குனாக்க, அவ குடும்பத்துல யாரோ எந்த காலத்திலயோ வாஜ்பாயாகம் பண்ணி அந்த வாஜ்பாயர், தமிழ்நாட்டுல கூட அப்படி சில பேர் வாஜ்பாயிகள் இருக்கா, தமிழ்நாட்டுல சோமயாஜிகள் இருக்கா, அந்த சோமயாகம் பண்ணினவாளுக்கு சோமயாஜின்னு டைட்டில், அதுக்கப்புறம் வரவாளுக்கெல்லாம் சோமயாஜி குடும்பத்துல பிறந்ததுனால இவன் சோமயாஜி, இவனுக்கு அந்த சோமயாகத்துக்குமா அந்த ஆன்மீகத்துக்குமா ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அதனால நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, ஜாதிகள் என்பது வர்ணத்திற்குள்ள பல ஜாதிகள், ஒவ்வொரு வர்ணத்திற்குள்ளையும் இந்த வர்ணம் எங்கேயாவது சங்கிரகம் ஆயிடுத்துன்னா, பகவத்கீதையில சொல்லி இருக்கிற மாதிரி வர்ண சங்கிரகம் அப்படின்னு ஒண்ணு ஆயிடுத்துன்னா என்ன ஆகும்னா, இந்த வர்ணத்தையும் சாராதவனாக ஆகிவிடுவான், அந்த வர்ணத்தையும் சாராதவனாக ஆகிவிடுவான். இந்த வர்ண சங்கிரகத்துக்கு எது பகவான் எகன்ஸ்டா அர்ஜுனன் ஏன் பேசுறான் அப்படின்னாக்க, இந்த வர்ண சங்கிரகம் என்பது பிராமணனை பிராமண வர்ணத்திலேருந்தும் எடுத்துறோம், சத்திரியனை சத்திரிய வர்ணத்திலேருந்தும் எடுத்துறோம், ரெண்டு பேருக்கு மிக்ஸ் ஆகி பிறக்கிற குழந்தை சத்திரியனாவும் இருக்காது, அது பிராமணாவும் இருக்காது, அதனால அது ரெண்டும் கட்டம். அந்த மாதிரி ரெண்டும் கட்டான வந்த ஜாதிகள் ஏறப்பட்டது இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மாமாத்திரர் குலம்னு ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது, சிறுத்தொண்ட நயனார் அந்த குலத்தை சேர்ந்தவர், அதாவது மாமாத்திரர்கள் யார், அமாத்தியர்கள், மாணிக்க வாசகர் அமாத்தியர், அமாத்தியர்னா பிராமணர் இல்ல, அவர் பிராமணத்திலேயே வந்து யாரெல்லாம் இந்த மினிஸ்டியல் போஸ்டுக்கு போனானோ அவனெல்லாம் பிராமண வர்ணத்திலேருந்து எடுத்துக்கிட்டான், அவனை சத்திரியனும் சேர்த்துக்க மாட்டான். இப்ப சத்திரியனும் சேர்த்துக்காம பிராமணனும் தள்ளிவிட்ட கேஸு அமாத்திய, அதாவது பொலிட்டிக்கல் மைண்ட், பொலிட்டிக்கல் போஸ்ட்ல இருக்கிற பிராமண குடும்பங்கள், அவளுக்கு பிறந்த குழந்தைகள், அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு அமாத்தியர் தான் போட்டுக்கோம். அமாத்திய என்பது மினிஸ்டருக்குள்ள பேரு, ஆனா இந்த இடத்துல அமாத்தியன்னா அது இல்லை, நம்ம மாணிக்க வாசகர் அமாத்திய குலத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி சிறுத்தொண்டர் பரஞ்சோதி மாமாத்திரர் குலத்தை சேர்ந்தவர். மாமாத்திரர்னா யாருனாக்க, நம்முடைய இந்த மகாபாரதத்திலேயே வருகிறதுல துரோணாச்சாரியர், அவர் பை பர்த் இஸ் எ பிராமின், ஆனா பை ப்ரொஃபஷன் அவர் டீச்சரா மட்டுமே இருந்திருந்தார்னா துரோணாச்சாரியருங்கிற அந்த அந்தஸ்து அவருக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கும் பிராமணன்னு. ஆனா துரோணர் எப்ப கௌரவர்களுக்கு சாதகமா போர்க்களத்துல இறங்கி போர் புரிஞ்சாரோ அன்னைக்கே ஹி பிகேம், அவருக்கு பிராமணத்துவம் போயிடுது. அதனாலதான் பகவான் சொன்னான், என்னடா பெரிய ஆச்சாரியா, அவன் பிராமணனும் இல்ல அவன் ஆச்சாரியனும் இல்ல, அவனை கொல்றதுல உனக்கு என்னடா தர்ம சங்கடம், அவன் அழிக்கப்பட வேண்டியவன்டா, அதனால துரோணாச்சாரியரை கொல்லுடான்னு அர்ஜுனன் கிட்ட சொன்னார். அதனால துரோணாச்சாரியரை வந்து எந்த குவாலிபிகேஷன்ல வைக்கிறதுனா, பிராமணா பிறந்து பிராமணன் நெறிகட்டவன், அதாவது அட்வொகேட்டா இருக்க கூடாது, பட் ஒன் கேன் பி ஏ ப்ரொஃபசர் இன் த லா காலேஜ். நல்லா கவனிச்சிங்க, பிராமணன் என்ன செய்யலாங்கிறது இன்னைக்கு சொல்றேன்,
யூ கேன் டேக் டு லா, யூ கேன் ஸ்டடி லா, அண்ட் யூ கேன் பி ஏ டீச்சர் இன் ஏ லா காலேஜ். யூ கேன் டீச் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, யூ கேனாட் ப்ராக்டிஸ் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. நம்மள யாரெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டோ அந்த பிராமணன் பிராமணனே இல்லை. எவன்லாம் வக்கீலா இருக்கானோ அவன்லாம் பிராமணனே இல்லை. எவன்லாம் டாக்டரா இருக்கானோ அவன்லாம் பிராமணனே இல்லை. ஆனா மெடிக்கல் காலேஜில் ப்ரொஃபஸரா தான் இருக்கார். அவர் மெடிசின் படித்தார், பட் ஹி இஸ் ஹோல்டிங் ஏ போஸ்ட் ஆஃப் ஏ ப்ரொஃபஸர் இன் ஏ காலேஜ்னா ஹீஸ் ஏ பிராமின். ஏன்னா ப்ரொஃபஷனலி அவனுக்கு டீச்சிங் எல்லா சப்ஜெக்டும் டீச் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். எந்த சப்ஜெக்ட்டுமே டீச் பண்றவா அவ தான் இருப்பார். யூ கேன் டீச் ஏ டான்ஸ், பட் யூ கெனாட் பி ஏ டான்சர். யூ கேன் டீச் மியூசிக், யூ கெனாட் பி ஏ மியூசிஷியன். அதனால இது இன்னும் ஒரு இடத்துல தர்மசாஸ்திரத்துல மனு தர்மத்துல ஒரே ஒரு ஸ்லோகம், அதை மட்டும் சொல்லி நிறுத்துறேன். அதுக்கப்புறம் விரிவெல்லாம் அடுத்த வாரம் பார்ப்போம். கோரட்சகான் வாணிஜிகான் ததா காருகுல் சீலவான் பிரேட்சியான் வார்த்துஷிகான் செய்வ விப்ராகா சூத்ரவத் ஆச்சரே. அதாவது பிறவியில பிராமணனா பிறந்துட்டு கோரட்சகான் பசுபாலனம் பண்றேன், பால் விற்கிறேன், கோஷாலா நடத்துறேன். நான் வந்து கோஷாலானா ரெண்டு விதமான கோஷாலா, கோஷாலாவை பை சர்வீஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அது வந்து இந்த பால் அற்றுப்போன பசுக்களை பராமரிக்கிறதுக்கு பேர் கோஷாலா. இன்னொன்று நீங்கள் டைரி ஃபார்ம் வைக்கிறது, இந்த டைரி ஃபார்ம் வைக்கிறவன் எவனுமே கோஷாலா நடத்துகிறவன் இல்லை, அவனுக்கும் கோஷாலாவுக்கும் வித்தியாசம் என்னன்னு புரியணும். அதனால அந்த கோரட்சகான் அப்படி ஒருத்தன் பிராமணா பிறந்துட்டு அதை பண்ணினாலோ வாணிஜிகான் அவன் ஏதாவது என்டர்பிரைஸ் வச்சு பிசினஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்து ஏதாவது பிசினஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வச்சாலோ காருக்கி சீலவான் ஏதாவது நடிப்பு சந்தீதம் ஏதாவது ஒன்னு. இப்போ மோஸ்ட் ஆஃப் தி மியூசிஷியன்ஸ் எல்லாம் பிராமின் கம்யூனிட்டியை சேர்ந்தவா, பட் தே ஆர் நாட் பிராமின்ஸ். அது மட்டும் மறந்துடாது. அவள்லாம் தே ஆர் மின்டிங் மணி பை மியூசிக்க. அவளுக்கெல்லாம் இந்த மியூசிக்கு அவளுக்கும் என்ன சம்பந்தம்னா தொழில் சம்பந்தத்தை தவிர வேறு ஒண்ணுமே கிடையாது. அது மாதிரி தொழிலாக மேற்கொள்வது, வட்டிக்கு பணம் விடுறவன், வட்டிக்கு பணம் விடுற எல்லாரும் அது இதுல சொல்லியிருக்கு. அதனால நான் சொல்றேன், இந்த ஸ்லோகத்திலேயே வட்டிக்கு பணம் விடுறது. இன்னொன்னு அடுத்தவங்கிட்ட போய் வேலை செய்கிறவன் எல்லாருமே, அதாவது இண்டிபெண்டா இல்லாம, இப்ப ஐ எம் ஏ கவர்மெண்ட் சர்வெண்ட், ஐ எம் ஒர்க்கிங் இன் ஏ ஃபார்ம், எல்லாருமே சூத்ரா, அதை மறந்துட வேண்டாம். அப்படி பார்த்தாக்க 99.9% ஆஃப் த பிராமின்ஸ் டுடே ஆர் எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயி இன் ஏ பிரைவேட் ஃபார்ம், ஆர் எம்ப்ளாயி இன் எல்ஐசி, ஆர் எம்ப்ளாயி இன் ஏ பேங்க், ஆர் எம்ப்ளாயி இன் ஏ கவர்மெண்ட். அதனால அவ எல்லாருமே சூத்திரர்கள் மட்டும்தான். இதை அன்னைக்கே சொல்லிவிட்டான். அப்படின்னா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் ஒர்க்கிங்ல இருந்ததா, எத்தனை நூற்றாண்டுகள் இருந்தது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சிஸ்டம் தியரட்டிக்கலா இருந்தது தவிர பிராக்டிக்கலா ஒரு காலத்துல கூட இருந்தது இல்லை. பிராக்டிக்கலா பிராமணன் சொல்லிக்கிறவன் மகாபாரத காலத்திலயும் இல்லை, பிராக்டிக்கலா பிராமணன் சொல்லிக்கிறவன் ராமாயண காலத்திலயும் இல்லை. அப்பவே 99% ஆஃப் த பிராமின்ஸ் அவ வழிவிட்டான். அதுக்கப்புறமா பேருக்கு இன்னைய விட பெட்டரா இருந்தா அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு இருந்தார்கள். ஆனா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நழுவி இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இந்த வர்ண தர்மம் இதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த பிரிவிலேஜஸ் டு பிராமின்ஸ் அது எப்படி வந்தது, இப்ப பை பர்த் வந்ததுக்குன்னு நான் நியாயம் சொல்லிட்டேன். எப்படி பிராமணர்கள் என்பதை பிறவியிலால முடிவு பண்ணுகிறார்கள்ங்கிறதுக்கு நான் பதில் சொல்லியாச்சு. இது பிராமணன்கிறத பிறவியில தான் முடிவு பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தாச்சு, அதனால முடிவு பண்ணிடும். அதுல சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், அதை விட்டுருங்க. அதை தவிர பாக்கியெல்லாம் 99% அது ஒத்துப்போம். இந்த பிராமணனுக்கு பிறந்தது சத்துவ குணமா தான் இருக்கும். இன்னைக்கும் இவ்வளவு வீழ்ந்த நிலையிலுமே இந்த ஹோல் சொசைட்டில பாத்தீங்கன்னா சாத்விக் பிரிடாமினா இருக்கிறவங்க இந்த சோகால்டு பிராமின்ஸ் தான். அதையும் நம்ம மறுக்க முடியாது இல்லையா. இவ்வளவு வீழ்ச்சியெல்லாம் வந்தாச்சு, யாருமே பிராமணன் இல்லைன்னு வேற நான் சொல்லிவிட்டேன். ஆனா அதே நேரத்துல இந்த சத்துவ குணம் யார்கிட்டையாவது கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னாக்க, ஜெயிலுக்கு போகாதவன், கொலை பண்ணாதவன், திருடாதவன், ஃப்ராடு பண்ணாதவன், பெர்சன்டேஜ் வைஸ் எந்த ஒரு கம்யூனிட்டியில இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, த சோ கால்டு பிராமின் கம்யூனிட்டியில தான் த பிரசன்டேஜ் அப்படின்னு சத்துவ குணம் இன்னமும் அவர்கள் ரத்தத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அதுக்கு வரைக்கும் புரிஞ்சுப்பா, பாக்கி அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம்.